வணக்கம் மாணவர்களே, இரண்டாம் வகுப்பு தமிழ் பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் இரண்டு செய்யலாமா? சொல்லாதே சொல்லாதே அந்த பாடல் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுல இருந்துதான் வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. முதல் வினா, சரியா தவறா என எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இதுல அ, கற்பது எதுவும் கடினம் என்று குழந்தைகளிடம் சொல்லக்கூடாது. ஆமா, இந்த வாக்கியம் சரிதான். பாருங்க, உங்களை போன்று இரண்டாம் வகுப்பு படிக்கிற சிறுமி எவ்வளவு அழகா வாசிக்கிறாங்க. சரின்னு எழுதிக்கலாமா? அடுத்து ஆ, பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்ல வேண்டும்னு கொடுத்திருக்காங்க. இல்ல, இந்த வாக்கியம் தவறு. எழுதிக்கோங்க. அடுத்து இரண்டாவது வினா, எங்களிடம் என்னும் சொல்லை போல் ஒத்த ஓசையில் முடியும் சொல்லை தெரிவு செய்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை உங்களிடம். இங்க வட்டமிட்டுக்கோங்க, சரியான விடையை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து மூன்றாவது, படத்திற்கு பொருத்தமான சொற்றொடர் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு அவங்க எழுதி காண்பிச்சிருக்காங்க பாருங்களேன். பறவை பறக்கிறது. இதே மாதிரி நாம எழுதலாமா? இந்த ஆ இந்த படத்தை உற்று நோக்குங்க. குழந்தைகள் விளையாடுகின்றனர். எழுதிக்கோங்க. அடுத்து இ, இந்த படத்திற்கு என்ன எழுதலாம்? குழந்தைகள் உணவு உண்கின்றனர். எழுதலாமா? அடுத்து இந்த இ படத்தை பாருங்க, மலை உயரமானது. எழுதலாமா? ஓகே. அடுத்து நான்காவது வினா, படத்திற்கேற்ற தொடர் ஒன்றனை உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பாருங்க, பனிமலை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. எழுதலாமா? பனிமலை பார்க்க அழகாக உள்ளது. எழுதிக்கோங்க. அடுத்து ஐந்தாவது வினா, சொல்லாதே என்று முடியுமாறு பாடல் வரிகளை நீட்டித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பாடத்துல இல்லாததை நம்ம எழுத போறோம். இருண்ட வானம் பெரியதென்று நிலவிடம் சொல்லாதே அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாம என்ன எழுதலாம்? ஓயாது உழைப்பது கடினம் என்று அலைகளிடம் சொல்லாதே. எழுதலாமா? ஓகே. புரிந்து கொண்டு பயிற்சிகளை செய்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.